அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவான் இந்த இடங்களில் இருந்தால் பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய கடுமையான பாவகிரகம் கிரகம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அந்த சனி பகவான் கர்மக்காரகன் அவரே ஆயுள்காரகன் அவரே ஜீவனக்காரகன் அவரே இப்போது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடங்களில் இருந்தால் ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் இதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க அது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கட்டும் இந்த ஜாதகங்களில் கர்மக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் மூணு ஏழு பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் மிகப்பெரிய அற்புதமான ஆச்சரியமான பலன்களை ஜாதகருக்கு தருவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் கர்மக்காரகன் சனி பகவான் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் மூன்றால் அதாவது இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் லக்னத்துக்கா அல்லது ராசிக்கான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க நம்ம இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம டியூன் பண்ணணும் நம்ம சொல்கிற விதி சனி பகவான் ராசியிலிருந்து நீங்கள் ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் அந்த அமைப்பு மட்டுமே மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது காலப்புருஷனுக்கு கர்மஸ்தான அதிபதி சனி பகவான் லாபஸ்தான அதிபதியும் சனி பகவான் தான் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்திலோ அல்லது பெண் ஜாதகத்திலோ ஒரு ஜாதகத்தில் வரவு செலவு கணக்குகளை சரியாக காமிப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் அதனால்தான் கர்ம காரகன் என்று சொல்லப்படுகின்றோம் பொதுவாகவே பாவ கிரகங்கள் மூணு ஏழு பதினொன்றாம் இடங்களில் இருப்பது மிகச்சிறந்த பலனாக கருதப்படுகிறது அந்த வகையில் கர்மக்காரகன் சனி பகவான் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போது இவர் யாருக்கு பத்தாம் அதிபதியாக செயல்படுவார் யாருக்கு பதினொன்றாம் அதிபதியாக செயல்படுவார் லாபத்தை மட்டும் யாருக்கு கொடுப்பார் தொழில் ரீதியான உயர்வுகளை யாருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது பொதுவாகவே சனி பகவான் நீதி நேர்மை நியாயமாக இருந்தால் அவர் அளப்பரிய நன்மைகளை கண்டிப்பாக சனி தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு தந்து விடுவார் எந்த கிரகம் பதினொன்றில் இருந்தாலும் நல்லது பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அமைப்பில் மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லப்படுகின்ற திரிகோணங்களில் ராசியில் உங்கள் ராசிக்கு மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லப்படுகின்ற திரிகோண ராசிகளில் சனி பகவான் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் துல்லியமாக சொல்லிவிடும் ஆக ஒன்றை மட்டும் உறுதியாக வைத்து கொள்ளுங்கள் பொது பலன் என்பது வேறு தனிப்பட்ட பலன் என்பது வேறு நாம சொல்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூணு ஏழு பதினொன்றாம் இடங்களில் சனி பகவான் இருந்தால் கோச்சாரத்திலும் சரி பிறந்த கால ஜாதத்திலும் சரி இருந்தால் அளவுக்கு அதிகமான நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் ஜெயம் கோபால் நன்றி வணக்கம்